யாரது? என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஹாய், ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு எங்கிங் சிஃப் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் புதா புதுசாக மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க டாக்டர் ஃபஸ்ட் ட்ரிக்கில் போயிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டை வந்து அந்த ஓரத்தில் நிற்க வச்சுட்டேன். நிற்க வச்சுட்டு எனக்கும் பிளட்டு கம்மியாக இருக்குது, அவருக்கும் பிளட்டு கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மூலையில் வந்து நின்று ஹலாக் பவர் போட்டோம்னா அவருக்கு சேர்ந்தது மேலே பாருங்கள். ஹலாக் பவர் போட்டால் ரெண்டு பேத்துக்கும் சேர்ந்தது. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கும், ஓகேங்களா? அதாவது ஒரு எனிமி இருக்கும்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ட வந்தால் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது மாதிரி மேலே கீழே இருந்தாலும் வரும், ஓகேங்களா? அதுக்கான ப்ரூஃப் தான் இங்கே இது பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ ஆலில் போட்டால் நம்ம போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேங்களா? வாங்க செகண்ட் ட்ரிக்கில் போயிடலாம். செகண்ட் ட்ரிக் என்னடா அப்படின்னு கேட்பீங்க. செகண்ட் ட்ரிக் என்னன்னா, டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு கார் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. கார் எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணணும்னு தெளிவாக சொல்கிறேன். இந்த ஒரு பாலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலத்துக்கிட்ட நீங்கள் வந்து கீழே வந்து அடியில் வந்து கரெக்டாக போய் சொருகிடணும். சொருகிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து சர்ஃபேஸ் தெரியும். இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும், போய் ஒளிஞ்சு நின்றுக்கலாம், ஜாலியாக வந்து ஒளிஞ்சிருக்கலாம், யாருக்கும் எனிமிக்கெல்லாம் தெரியாது, ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் பங்கமாக ஒரு ரேங்க் போஸ்டிங்கோ இல்லை அதாவது கிராண்ட் மாஸ்டரோ என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான ட்ரிக்ஸு, யாருனாலே அடிக்க முடியாது. மேலே எனிமி இருந்தால் நீங்கள் மேலே வந்து கிரானைட் போட்டுக்கலாம், செத்துருவாங்க. அதே மாதிரி ஃபயர் பண்ணாலும் அவங்களுக்கு டேமேஜ் இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ், ஓகேங்களா? இனிமேல் நம்ம வந்து தரமான கண்டென்ட்ஸ் கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு ரெண்டு வாரமாக கிட்டத்தட்ட சரியாக வீடியோ போட முடியல மக்களே, அதனால் யாரும் கோச்சுக்க வேணா. ஒரு 10K வந்துட்டோம், அதனால் வந்து வீடியோ போட மாட்டேங்கிறோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க, ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது, ஓகேங்களா? லைஃப்பில் கொஞ்சம் இருக்குது, அதனால தான் வேறு எதுவும் பண்ண முடியல. ஓகே, இனிமேல் கரெக்டாக வீடியோஸ் வரும், தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்லாம் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, மணி அணிங்க ஆப்ஸு, அதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸோடலாம் நான் வரேன், ஓகேங்களா? அதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு உங்கள் மொபைலுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் போய் டக்குனு ஷேர் பண்ணி விட்ருவாங்க. சில குட்டீஸ் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம தேட்டருக்கே பார்த்தலாம். தேட்டருக்கு என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த கடலுக்குள்ளே போயிருங்க. கடலுக்குள்ளே போனால் அழகாக போயிடும். இந்த போயிட்டு என்ன பண்ணணும்னா, நடுவில் வந்து சில டைம் சிக்கிரும், கரெக்டாக நீங்கள் வந்து ஓட்டணும் அந்த மாதிரி, ஓகேங்களா? கரெக்டாக நீங்கள் வந்து ரிவர்ஸ்லேயே ஃபுல் ஃபோர்ஸோடு வந்தீங்கன்னா அசால்ட்டாக மேல் சைடு வந்து எனிமி இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து அண்டர் கிரவுண்டில் போய்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும், எனிமி அவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியாது உங்களை, ஓகேங்களா? கரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ரிவர்ஸில் வந்துருங்க. வேறு லெவல் ஒன்றிருக்கு. இது வந்து நம்ம பைக்கில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் இல்லை. இதில் வந்து ஆட்டோலையும் யூஸ் பண்ணுங்க, ஆனால் காரை மட்டும் எடுத்துகிட்டு வந்து எங்கள் மக்களை தயவு செஞ்சு சிக்கிக்குவீங்க இப்படியும் சொல்லிட்டு, ஓகேங்களா? வாங்க இப்போ வந்து ஃபோர்த் ட்ரிக்கில் போயிடலாம். ஃபோர்த் ட்ரிக் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஒரு சூப்பரான ட்ரிக் தான். ஃபோர்த் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்துருங்க. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கரெக்டாக இந்த வெள்ளை கலர் காரை வச்சு இந்த அது பேர் என்னங்க, அது பேர் என்னென்னு தெரியுங்க, அது ஒரு வேன் மாதிரி இருக்குது. அந்த வேனுக்கிட்ட வந்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களா, இந்த மாதிரி வந்துடும். எக்ஸிட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி வந்துட்டு எப்படா வெளியில் வருது அப்படின்னு கேட்பீங்க. அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் வெளியில் வரது ஒன்று சிம்பிள் தான் மக்களே. டேரெக்டாக வந்து இந்த கடல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வி ஷேப்பில் இருக்கா, அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து நீச்சல் அடிச்சுட்டு போயிருங்க. நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டே இருங்க, அது கொஞ்சம் தூரமாக இருக்கும். நீங்கள் அப்படி போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கரை மாதிரி வரும், அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே நம்மளை தள்ளிடும், சரிங்களா? இதான் இந்த பக், இது ஒரு சின்ன பக் தான். இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் ஒரு சர்வே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சும்மா சும்மாலாம் இது யூஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான் கைஸ். இந்த ட்ரிக் பிடிச்சி வச்சு நான் மறக்காமல் வச்சாங்க. புதுசாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வந்து ஃபிஃப்த் ட்ரிக்கில் போயிடலாம். ஃபிஃப்த் ட்ரிக் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேண்ட்மைன் வச்சா சூப்பரான ட்ரிக், ஓகேவா? லேண்ட்மைன் வச்சு எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த பிளேஸ்க்கு வந்து இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு லேண்ட்மைன் வந்து கரெக்டாக நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாய்ஸ்டிக் பட்டன் எக்காந்து கொண்டு அசைச்சிடவே கூடாது. அசைச்சிட்டிங்கன்னா லேண்ட்மைன் வெடிச்சிடும் மக்களே. அதனால் வந்து நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துட்டு இங்கே பாருங்கள், வெடிச்சிச்சு, எனக்கு ஒரு துளி டேமேஜ் போடல. அதே இந்த ஜாய்ஸ்டிக் பட்டன் நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணிங்கனாலும் அந்த அப்படியே வெடிச்சு உங்களுக்கு வந்து பிளட்டு காலி ஆயிரும். இது இந்த பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்லுக்கும் பீக்குக்கும் சென்டரில் இருக்கும் பார்த்தீங்களா வீடுக்கு, அது சைடில் வந்து ஒரு டேமாக இருக்கும்ல, அந்த இடம் தாங்க. ஓகே, ஸ்டார்ட் அப் பை பை, லவ் யூ ஆல், நோட்டிஸ் பண்ணிக்கலாம்.